ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்காக தான், ஒரு நல்லா இப்போ தான் ஒரு டிசைன் கற்றுக்குறாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிசைன். மேலே ஒரு 2 இன்ச் வச்சுருக்கேன் அகலம், லென்த் 9 இன்ச், கீழே நெக் அகலம் 2 இன்ச். இது வந்து நம்ம ஒரு டிசைனுக்காக பண்ணுறது தான். ஆனால் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேலே ஒரு 2 கால் இன்ச்னா நீங்கள் 2 கால் வச்சுக்கலாம், கீழே அகலம் 2 கால் இருந்தால் 2 கால் வச்சுக்கலாம், லென்த் 9 இருந்தால் 9 வச்சுக்கலாம். அதாவது உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், கொஞ்சமாக ஒரு ஷேப் எடுக்கிறேன். ஷேப் எடுத்துகிட்டு அப்படியே கேன்வாஸ் எடுத்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேஸ் எடுக்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இதில் ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சென்டர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. சென்டர் அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் அது கண்டிப்பாக மிஸ் ஆகிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பா மட்டும்தான் ஷேப் எடுப்போம். அழகாக உள்ளே அந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பா மார்க் பார்த்திங்களா, அது மட்டும்தான் நம்ம அழகாக ஷேப் எடுப்போம். வெளியே அந்த ஒரு லீஃப் மார்க் கீழே இறங்கிருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா நம்ம அது கேன்வாஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கேன்வாஸ் எப்போல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஜாயின் போட்டு காமிச்சிடறேன் கையோட. கீழே ஒரே ஜாயின் போட்டு திரும்ப அந்த லீஃப் அந்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி ட்ரேஸ் எடுத்துமோ அதே மாதிரி அழகாக நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அழகாக அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோமோ அதே மார்க்கில் திரும்ப வச்சு அழகாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வெட்டர்ந்தால் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிசர் இப்போ தான் அங்கே புதுசாக வாங்கினேன், வாங்கி ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கீழே போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் வந்து ஹைன் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் நம்ம எதுக்காக தரோம்னா ஒரு கிரிப்காக தரோம். இது வந்து நம்ம லேஸ் மட்டுமே வச்சு டிசைன் பண்ண போகிறோம். லேஸ் வச்சுமே வந்து டிசைன் பண்ண போகிறதுனால நம்ம அழகாக கிரிப்புக்கு மட்டும் தரப்போகிறோம். அவுட்டில் வந்து அழகாக நம்ம தையல் போட்டோம். தையல் போட்டு நம்ம அப்படியே வச்சு பதிச்சுடுறோம். கரெக்டாக நீங்கள் சென்டர் கரெக்டாக மாறாமல் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் வச்சு பதிச்சுக்கலாம். மேலே வச்சு நீங்கள் அழகாக அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக. ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம லேஸ் மட்டுமே வச்சு, எந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு லேஸ் ஓரளவுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டாக உங்கள் சாரியில் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிசைன். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நான் ஓரளவுக்கு கற்றுக்கிறேன், ஓரளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணலாம். பட் இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஓகே நம்மளாலே முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால நம்ம இந்த டிசைன் ரெடி பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டு நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து தையல் அழகாக போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஊசியோட ஒரு தையல் மட்டும் நீங்கள் அழகாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் பக்கம் வந்துடும். எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக சுருக்கு இருக்கும். மேலே நீட்டாக ஒரு டைம் அயன் பண்ணிங்க, அயன் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கிடுங்க. சென்டர் மட்டும் நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேன் மட்டும் பார்த்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஷேப் அழகாக ஒரு ஷேப் கொடுத்துங்க. இது வந்து நம்ம லேஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் சைடு மட்டும் ட்ராயிங் பண்ணிட்டு செகண்ட் அப்படி நீங்கள் மடிச்சு எடுத்திங்கன்னா அது 2 பக்கம் ட்ரைஸ் ஆகிடும்.
ரெண்டு பக்கமும் நீங்கள் அப்படியே அழகாக ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஷேப் ஒரு அழகாக லைஸ் வைக்க வேண்டியதான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் கிராஸாக ஃபஸ்ட்டு வச்சிடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே கிராஸ் கிராஸ் நம்ம லைஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நம்ம அவுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக சுருக்கம் வரும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம உள்ள லேஸ் கேன்வஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கேன்வஸ் வந்து உள்ளக்கு நமக்கு கிரிப்க்கு நல்லா கொடுக்கும், அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அதனால தான் நம்ம உள்ளே வந்து அழகாக நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வந்து கேன்வஸ் இந்த லேஸ் வைக்கும்போது இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் வச்சுக்கலாம். கிட்ட ஒரு கால் இன்ச்சு கேப் இட்டிங்கன்னா போதும். கால் இன்ச்சு கேப் இட்டாலே உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு அவுட்டிலேருந்து ஒரு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் லேயர் கொடுக்கலாம், டபுள் லேயர் கொடுக்கலாம். நம்ம டபுளாக ஒரு லைன் கொடுத்தாலும் நம்ம நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக. செகண்ட் லைன் நீங்கள் வந்து செகண்ட் லைன் கொஞ்சம் நான் வந்து கீழே இறக்கி கட் பண்ணிட்டேன், இல்லை கொஞ்சம் மேலே நீங்கள் ஏற்றி கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து அவுட்டில் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் இது. வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் சீக்கிரம் மேட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.